ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபேஷ் என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பார்த்தோம் அதெல்லாம் காட்ட போகிறோம். ப்ளஸ் இந்த ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷனு, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அதெல்லாம் சொல்ல போகிறேன். ப்ளஸ் சில இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போகிறேன் பெங்களூர் டு டெல்லி ட்ராவல் பற்றி. ப்ளஸ் என்னென்ன வீடியோலாம் பார்த்தேன் அதெல்லாம் நான் காட்ட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன இருக்குது நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோ பாருங்கள். இதுதான் பெங்களூர் சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டு போகிற ரோடு. எனக்கு வந்துட்டு 10:15 PM ஃப்ளைட் இருக்குது, அதனால் ஈவினிங் இந்த டைம் போயிட்டுருக்கேன். இப்போ வர ரோட் டைரக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்டில் போனாக்கா ஏர்போர்ட்டுன்னு காமிக்குது, ஸ்ட்ரைட்டாக போனால் ஹைதராபாத்னு காமிக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய டைரக்ஷனு மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் போன மாதிரி இருக்கும். பாருங்கள், லெஃப்டில் போகிற இப்போ நாங்கள் போக வேண்டிய டெர்மினல் வந்துட்டு டெர்மினல் 1. இப்போ நம்ம லெஃப்டில் வந்தாச்சு. இப்போ போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக காமிக்குது. இப்போ நம்ம இந்த ரோடு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏர்போர்ட்டுக்கு. இது நேராக போயிட்டே இருக்கோம், இந்த போகிற டைரக்ஷனில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போது எங்களுடைய ஃப்ளைட் டைம் வந்துட்டு 10:15 PM. 10:15 PM டிபார்ச்சர் ஆக போகுது. அது அரைவல் டைம் வந்துட்டு 1:10 AM கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 hours 50 minutes கிட்ட ஆகுது பெங்களூர் டு டெல்லி ரீச் ஆகிறதுக்கு. அப்புறம் எங்களுக்கு போர்டிங் டைம் வந்துட்டு 9:45 PM கொடுத்துருக்காங்க. இப்போது டைம் வந்துட்டு 9:00 ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆக போகிறோம். இப்போ இந்த ரோடை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் வராது வண்டி ஓட்டுறதுக்கு. நல்லா க்ளீனாக கிளியராக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் நேராக போயிட்டு இருக்குன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ப்ளஸ் இங்கே டைரக்ஷன் போர்ட்ஸும் இருக்கும், எப்படி எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏர்போர்ட்டோட பேர் என்னன்னாக்கா கெம்பேகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கே ரைட்டில் பாருங்கள், மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக மெட்ரோ ட்ராவல் பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் ரெடி ஆகிடும். இங்கே மறுபடியும் சைன் போர்டு பாருங்கள், டெர்மினல் 1 and 2 லெஃப்டில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஒரு டைவர்ஷன் வருது. இப்போ கீழே போகாமல் மேலே போகணுமா இருக்கும், அப்படியே லெஃப்டில் போகிறாங்க. பாருங்கள், லெஃப்டில் வந்தாச்சு. இங்கே லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது நார்மல் ஸ்பீட் தான் போயிட்டுருக்கு. இது ஸ்பீட் பண்ணி காமிக்கல வீடியோ. இப்போ நான் போக வர ஃப்ளைட்டோட பேர் வந்துட்டு ஸ்பைஸ் ஜெட். இது வந்துட்டு டெய்லி ஒரு 2 to 3 ஃப்ளைட்ஸ் இருக்குது ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு. மேக்ஸிமம் 4 ஃப்ளைட் இருக்கும், டிபெண்ட் ஆகுது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த டேட்டு ப்ளஸ் ஃப்ளைட் அவைலபிலிட்டி பார்த்துட்டு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். இப்போது
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சைன் போர்டு வருது. இங்கே வந்துட்டு டெர்மினல் ஒன்னுக்கு வந்துட்டு லெஃப்டில் போகணுன்னு காமிக்குது, டெர்மினல் டூக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு காமிக்குது. இப்போ இங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வருது, இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைவர்ஷன் கிடைக்க போகுது, லெஃப்டில் போன மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே வந்துட்டு செக் பாயிண்ட் இருக்குது, ஆனாக்கா செக்கிங் பண்ணல, ஸ்லோ பண்ணி நம்ம உள்ளே போன மாதிரி இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்துட்டு நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகல, பாருங்க லெஃப்டில் வந்தாச்சு. இப்போ இது டெர்மினல் ஒன்னுக்கு போக வேண்டிய டைரக்ஷன். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கோம். வந்தாச்சு, ஏர்போர்ட் தெரியுதுங்களா? அங்கே இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் உங்களுக்கு ஏர்போர்ட்டை நான் காட்ட போகிறேன், பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். அப்படியே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போனாக்கா அங்கே வந்துட்டு விஐபி என்ட்ரின்னு போட்டிருக்கோம். விஐபி என்ட்ரியில் நம்ம போகல. இப்போ நம்ம நார்மலாக ஜென்ரலாக எல்லா பப்ளிக் எல்லாம் பேசஞ்சர் போகக்கூடிய ரோட்டில் நம்ம ரைட் எடுக்க போகிறோம். இப்போது இது தான் அந்த ரைட்டு, ரைட் எடுத்தாச்சு. இப்போது இங்கே வந்துட்டு வண்டிங்க பார்க் பண்ணல முடியும், பார்க் பண்ணலாம், ஆனால் அது வந்துட்டு பேசஞ்சர் இறங்கிட்டு உள்ளே போக வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வண்டி அங்கேருந்து எடுத்துடணும், ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாது கார்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியேருந்து நம்ம வண்டியை வெளியே விட்டுட்டு நம்ம உள்ளே போகக்கூடிய ஒரு விடமாக இருக்குது. இது பாருங்கள், மேலே பாருங்கள் சீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, நல்ல ஒரு டெக்கரேஷனாக இருக்குது, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போது உள்ளே வந்தாச்சு, மெயின் டோருக்கு உள்ளே வரல, இப்போ தான் செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்மள ஐடி ப்ரூஃபெல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளை உள்ளே விடுவாங்க. இங்கே செக்கிங் ஆகிட்டப்பறம் நம்ம உள்ளே வந்தாச்சு. இது வந்துட்டு கவுண்டர்ஸ். இப்போ நம்ம போக வேண்டிய கவுண்டர் வந்துட்டு ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர்ட்டு போன மாதிரி இருக்குது. இங்கே போனால் தான் நம்மளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்குவாங்க. போர்டிங் பாஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் டெல்லிக்கு தனியாக போயிட்டுருல, என்னோடய கசன் தம்பியும் வந்திருக்கான், அவங்க கூட தான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், நானும் என் கசன் தம்பியும் ஃப்ளைட்டில் போகிறது முன்னாடி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கணும். இப்போ எந்த ஒரு செல்ஃபி வீடியோ பேக்ரவுண்டில் ஏர்போர்ட்டை காமிக்கிற மாதிரி. இதுதான் போர்டிங் பாஸ் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸு. இப்போ நம்ம ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர் இருக்கோம், இங்கே தான் நம்மளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்குறாங்க. இவங்க தான் நம்மளுக்கு கொடுக்குறது. நம்ம லக்கேஜெல்லாம் இங்கே இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், இவங்க வந்துட்டு ஃப்ளைட்டில் போட்டு நம்ம டெல்லியில் கொடுக்குவாங்க லக்கேஜு. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் கவுண்டர் மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்லாம். இப்போது இதுதான் வெயிட்டிங் பிளேஸு, இங்கே உக்காரணும். இங்கே உக்காந்து போர்டிங் டைம் வரப்போ நம்ம உள்ளே போய் செக்இன் பண்ணிக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் இறங்கி வெளியே போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் போக வேண்டிய கேட் நம்பர் வந்துட்டு 43, அது ஸ்பைஸ் ஜெட்டோடைய கேட் நம்பரு. இப்போ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜனம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. இந்த எஸ்கலேட்டர் காமிக்கிறேன் பாருங்கள், இது தான் இந்த எஸ்கலேட்டரு. இந்த எஸ்கலேட்டரு ஒரு 50 meters கிட்ட ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்துட்டு இது மாதிரி நடந்து போகலாம் இல்லை நின்றுக்கிட்ட போகலாம். இது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நடக்க வேண்டிய கஷ்டம் இருக்காது. இப்போ காமிக்கிற பாருங்கள் எப்படி நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது மேலே
இப்படி நடந்து போகலாம், ப்ளஸ் நின்றுக்கிட்டு போகலாம். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் தெரியுது. இங்கிட்டலேருந்து நான் வெளியே வந்து காட்ட முடியல. இதுதான் ஸ்பைஸ் ஜெட்டு ஃப்ளைட்டு. இதில் தான் இந்த ஃப்ளைட் தான் நாங்கள் போக போகிறோம். பாருங்கள் இங்கே வேறு வண்டிங்களாக போயிட்டுருக்கு. இப்போ போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ ஃப்ளைட்டுள்ள பாருங்கள் ஃப்ளைட்டுள்ள எப்படி போகிறோம்னு பாருங்கள். இப்போ ஃப்ளைட்டுள்ள வந்தாச்சு. இப்போது எங்கள் சீட் நம்பர் தேடிட்டு நாங்கள் சீட்டில் உட்கார போகிறோம். பாருங்கள் ஃப்ளைட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு சின்ன செல்ஃபி வீடியோ ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து எங்களை காட்டுறோம். இப்போ எல்லோரும் அவங்க சீட்டில் உட்காந்தாச்சு. இப்போது இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா லக்கேஜுங்களை எடுத்து லக்கேஜ் பிளேஸில் வச்சு லக்கேஜ் மூடுறாங்க பாருங்கள். அதுதான் கேபின்னு லக்கேஜ் மூடி விட்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் லக்கேஜில் நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் கொடுத்து அமிச்சிட்டோம், டெல்லியில் ரிசீவ் பண்ணிக்குவோம். இவங்க பாருங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எப்படி நீங்கள் சேஃப்டியை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, எப்படி லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்னென்ன சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். வெளியே பாருங்க ஃப்ளைட்ஸ் நின்றுட்டு இருக்கு. ஃப்ளைட் மூவ் ஆக போகுது. மூவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்னா இந்த டிக்கெட்டு, இந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு 5,250 ருபீஸ் ஆச்சு, ப்ளஸ் ஒரு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீன்னு சொல்லிட்டு 330 ருபீஸ் ஆச்சு. மொத்தமாக ஒருத்தருக்கு வந்துட்டு 5,580 ருபீஸ் ஆச்சு. அப்போ ரெண்டு பேருக்கு எவ்வளோ ஆச்சுனாக்கா 11,160 ருபீஸ் ஆச்சு டிக்கெட்டுக்கு ரெண்டு பேருக்கு. இது ஏன்னாக்கா நாங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் புக் பண்ணோம் டிக்கெட்டு, அதனால டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணியிருந்தால் எங்களுக்கு டிக்கெட் ஃபேர் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் வெளியே ஃப்ளைட்ஸ்லாம் தெரியுது. இப்போ ஃப்ளைட்டும் நம்ம போகிற ஃப்ளைட்டும் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இங்கே வந்துட்டு என்னென்னாக்கா நம்மளுக்கு ஒரு 7 kg வெயிட் எடுத்து போகக்கூடிய ஒரு பர்மிஷன் இருக்குது. கேபினில் ஒரு 7 kg வைக்கலாம். செக்இன் டைமில் 15 kg 1 piece ஆஃப் பேக் பொறுத்துருக்கு, அப்படி வைக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பைஸ் ஜெட் டைமிங்ஸு பெங்களூர் டு டெல்லி என்னென்னாக்கா மார்னிங் 5:55 AM ஒன்று இருக்குது, ப்ளஸ் 2 AM ஒன்று இருக்குது. இதுதான் ரெண்டு மார்னிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் டைமிங்கு. மற்றதெல்லாம் ஈவினிங் தான் இருக்குது. 8:10 PM இருக்குது, 9:30 PM இருக்குது, 8:25 PM இருக்குது, 10:15 PM இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டு ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. அதோடய சவுண்டு அது எப்படி டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தாச்சு. மேலேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது, ஃபுல்லு லைட்ஸ் தெரியுது, கீழே இருக்குது சிட்டி லைட்ஸு. இப்போ ஃப்ளைட்டுள்ள பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க, வெறும் இந்த ஒரு ப்ளூ கலர் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ ஃப்ளைட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டில் ரொம்ப ஹைட்டில் ரொம்ப டார்க்காக தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது. பாருங்கள் ரோடு லைட்ஸ் இங்கே பாருங்கள், ரோட் லைட்ஸில் ஸ்ட்ரீட் லைட்ஸு பில்டிங் லைட்ஸு எல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். அந்த ரோடுடைய வே அந்த லைன் எப்படி தெரியுது பாருங்கள். ரோடு இது சில ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு போகுது, ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகுது. பாருங்கள் அப்படியே ஸ்கைல ஸ்டார்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் டேயில் போயிருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த லைட்டிங்ஸ்னு பார்க்கணுன்னா நைட்டில் தான் பார்க்கணும் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்ஸோடு பியூட்டிஃபுல் இந்த கிளவுட்ஸு மேகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கு, மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், லைட்ஸு அந்த மேகம் எல்லாமே நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டு ஃப்ளைட்டோட லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுனால கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எல்லாம் ஃப்ளைட் கொஞ்சம் கீழே வந்துருச்சு, ரோடெல்லாம் தெரியுது பாருங்கள். இப்போது ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆக போகுது, அதையும் பாருங்கள். அந்த லேண்ட் ஆக போகிற சவுண்டும் கேளுங்க, அந்த ஃப்ளைட்டோடைய ஷேக்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். आशा करते स्पाइस चेयर ऑपरेशन ये लाइन के साथ चर्चा करने के लिए धन्यवाद। जय हिंद। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போது ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்திருக்கு. இப்போ ஃப்ளைட்லேருந்து மொதல் வெளியே போகலாம். பாருங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஃப்ளைட் நின்றுட்டுருக்குது. இந்த ஃபாக் பாருங்கள், எவ்வளோ ஃபாக் பாருங்கள் வெளியே. ரொம்ப பனி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கோல்டாக இருக்குது வெளியே. வெளியே வந்தப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. இது விட ஏசி போட்ட மாதிரி இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள் வந்தாச்சு ஃப்ளைட் நின்று போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அது பெங்களூர் போல் சேம் இங்கே எஸ்கலேட்டர் இருக்குது, இப்படியோ நடந்து போகலாம் நின்றுட்டு போகலாம் முதல்ல சொன்ன மாதிரி. பாருங்கள் மறுபடியும் எங்களுடைய செல்ஃபி டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து அந்த எஸ்கலேட்டர் மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஏர்போர்ட் பேர் என்னன்னாக்கா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அங்கே வந்திருக்கோம், நியூ டெல்லி ஏர்போர்ட் இது. இப்போது வெளியே போகணும் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து, இது கீழே இறங்கி வரோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோனாக்கா எங்கள் பேகேஜ், அதாவது எங்கள் பேக்ஸ் எல்லாம் லக்கேஜில் எடுக்க போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, டெல்லி ஏர்போர்ட்டு டிசைன்ஸ் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தான் லக்கேஜஸ் எல்லாம் வருது, பேகேஜஸ்ஸு. இங்கே
ஃப்ளைட்டில் யார் யார் விட்டுட்டு எடுத்துன்னு அப்புறம் டெல்லியில் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களோ அங்கே வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதுதான் எங்களோட லகேஜ் பாருங்க, எடுத்தாச்சு. இது வேறு லகேஜ் போயிட்டுருக்கு, மற்றவங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க லகேஜ். இப்போ லகேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே போவோம் ஏர்போர்ட்லேருந்து. இது ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம். இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். இப்போது ஏர்போர்ட்டோட எக்ஸிட்டை காமிக்க போகிறோம் பாருங்கள். இது தான் நாங்கள் வெளியே போகக்கூடிய ஒரு எக்ஸிட்டு கேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட் வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அரைவல் 2 கேட் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்திருக்கோம். இப்போது இங்கே பார்த்தீங்கனாக்கா இது தான் வண்டிங்க பார்க்கிங், வந்து வெயிட் பண்ணுவாங்க இங்கே. எல்லோரும் பேசஞ்சர் பிக் பண்ணிட்டு போயிட்டு போவாங்க. இப்போது இங்கே வெதர் பார்த்தீங்கனாக்கா மார்னிங் இது 11 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. ஃபுல்லு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாக இருந்துச்சு. பாருங்கள் பேக்ரவுண்ட் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக் தான், லைட்ஸில் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அதனால தான் என்னுடைய செல்ஃபி வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் என்னோடய பேக்ரவுண்ட் பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, ஃபுல் ஃபாக் இருக்குது. இப்போது நாங்கள் ஒரு டாக்ஸி எடுத்துக்கணும், இது ஏர்போர்ட்லேயே கிடைக்குது. இந்த டாக்ஸிக்கு நாங்கள் ஒரு 400 ரூபீஸ் பே பண்ணோம், வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த 6 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு வந்துட்டு 400 பே பண்ண மாதிரி. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருந்து இல்லை, அங்கே கேப்ஸ் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இதுதான் டெல்லி ஏர்போர்ட்டோட. பெங்களூர் டு டெல்லி எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குனாக்கா 2169 கிலோமீட்டர், அதாவது 2169 கிலோமீட்டர். நீங்கள் வந்துட்டு இப்போது காரில் போனோன்னாக்கா எவ்வளோ டைம் எடுக்குனாக்கா ஒரு நாள் இது 12 ஹவர்ஸ் ஆகுது, அதாவது 1 டே 12 ஹவர்ஸ் ஆகுது. அதே நீங்கள் பைக்கில் போனோனாக்கா 1 டே 14 ஹவர்ஸ் ஆகும். அதே ட்ரெயினில் போனோன்னாக்கா உங்களுக்கு 1 டே 16 ஹவர்ஸ் ஆகும். அதே நீங்கள் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா டைமிங்ஸு லேட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்கா அது டைவர்ட் ஆகும் ட்ரெயின்ஸு, இல்லை வேறு எதனா ட்ரெயின் கிராசிங்ஸு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது லேட் ஆகுறது சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தாக்கா ஏசி ட்ரெயினில் புக் பண்ணி போங்க. ஜென்ரல்லே போகாதீங்க, ஸ்லீப்பர் கோச்லேயே போகாதீங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும் அது. பப்ளிக் ரோட் ரொம்ப, ஜென்ரலில் வரவங்களாம் வந்துட்டு ரிசர்வேஷன் ஏறிடுவாங்க, ரொம்ப தொந்தரவாயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, ப்ளஸ் நாங்களும் வர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அர்லி மார்னிங் வந்திருக்கோம். இங்கே இங்கே வெதர் வந்து ஃபோர்காஸ்ட் பார்த்தாக்கா 11 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, என் வாயிலே ரொம்ப புகையாக வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் சி யூ, டேக் கேர், பாய் பாய், சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.